எல்லாம் அமைதியா இருங்க. மாதா பார்வதி தேவி பிதாமகோ மகேஸ்வர பாந்தவா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்வார்கள். மாதிரி தெய்வோ பவா பித்ரு தெய்வோ பவா என்று சொல்வார்கள். தாய் தந்தையர்களை நாம் கௌரவித்து பூஜித்து சுசூசை செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மாதா பிதா குரு தாய்களுடைய ஒன்று நமக்கு படிப்பை சொல்லித்தரவும், இரண்டாவது தெய்வத்தை நமக்கு தெரிவிப்பவர் குரு. தெய்வத்தினுடைய அருள் உண்டா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்று நம்பி நாம் தெய்வத்தை உபாசனை செய்கிறோம், பக்தி செய்கிறோம். இந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும், எந்த நோக்கத்தோடு எந்த பிரார்த்தனையில எந்த நியமங்களோடு வழிபட வேண்டும் என்று வழியை சொல்லிக் கொடுத்து நல்ல வழியை எந்த வழியை போகக்கூடாது, என்ன வழியில் போக வேண்டும் என்று வழியை தெரிவித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அச்சுதாரத்தை வாழ்க்கையிலே நல்ல ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருக்கிறோம். எந்த வழியில் போயிருந்தாலும் நல்ல வழியில் போனாதான் நம்ம வெளில பார்க்க முடியும். வழி இருக்கிறதுக்காக போயிட்டு இருக்க முடியாது. நாம் செல்ல வேண்டிய வழியிலே செல்ல வேண்டும். நமக்கு நல்லது வரக்கூடிய வழியிலே நாம் செல்ல வேண்டும். சிலருக்கு தீங்கு வராத வழியில நாம் செல்ல வேண்டும். மற்றவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய விதத்திலே நாம் செல்ல வேண்டும். இப்படி நமக்கும் நம்மால் பிறருக்கும் நல்லது வரக்கூடிய வழியை கண்டுபிடித்து ஒவ்வொருத்தருக்கும் வழி தெரியும். அந்த குருவுக்கு தெரியும் இந்த வழியிலே இந்த மக்கள் சென்றா ஈஸ்வர அனுகிரகத்தை பெற முடியும் என்று தெரிந்து கொண்டு தெய்வத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு சக்தி வகிக்கிற குரு பெருமாளே குருவாக இருக்கிறார். நாராயணம் பத்மகுரு வசிக்கிறது பெருமாளே குருவாக இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கிறார். அந்த வரிசையில கலியுகத்திலே கேரளாவில் இருக்கக்கூடிய காலடியிலே அவதாரம் செய்து 32 வயசுக்குள்ளாக இந்த பாரத தேசம் முழுவதும் பாத யாத்திரை செய்யும் பாதயாத்திரை செய்து கிராம கிராமமாக சென்று முக்கியமான கஷேத்திரங்களில் எல்லாம் இந்திர பிரதிஷ்டை எல்லாம் செய்து நாடக பிரதிஷ்டை செய்து சுந்தர பிரதிஷ்டை செய்து ஸ்ரீகண்ட பிரதிஷ்டை செய்து பத்ரி கேதார் என்று இருக்கக்கூடிய இடத்துல இமயமலையிலே பத்ரிநாத் என்ற கோவில் இருக்கிறது, பெருமாள் கோவில். அந்த கோவில் உள்ளே புதைகள் இருந்தது பெருமாளுடைய விஷயமெல்லாம் இவருடைய ஞானதர்ஷினாலே கண்டுபிடித்து மறுபடியும் பிரதிஷ்டை செய்து இப்படியெல்லாம் எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் செய்து கடமைகளையும் செய்து உலகத்தை வென்றவராக இருந்தாலும் மாத்து பக்தியுடன் இருந்து இப்படியெல்லாம் பல விஷயங்களை செய்திருக்கிற ஆடிஷன் அவர் இருந்ததாலும் 32 8 32 இவ்வளவு காரியங்களை செய்து நம்முடைய இந்து மதத்தை பக்தியை கோயில்களை நல்ல பழக்கங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இன்றைக்கு கோவில் கட்டுகிறோம் கும்பாபிஷேகம் செய்கிறோம் தான் அந்த ஆதிசங்கருடைய அவசரம் தான். அந்த ஆதிசங்கரை அவர் செய்த காரியங்கள்லாம் அந்த கோடு நின்று விடாமல் இருப்பதற்காக பீடத்தை ஏற்பாடு செய்து அந்த பீடத்திலே வந்து நம்முடைய பெரியவர்கள் இது போன்ற உங்களுடைய கிராமங்களுக்கெல்லாம் வந்து
பல காலம் இங்கேயே தங்கி கதமுடிசர் பூஜையெல்லாம் செய்து உபன்யாசம் செய்து அனுஷ்டானம் எல்லாம் செய்து உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருமை, ஒவ்வொரு மனிதனுக்கும் மன திருப்தி நல்ல காரியம் செய்யும் போது ஏற்படுகிறது. அதுபோன்ற உங்களுக்கெல்லாம், உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு பெரியவர்களுக்கு செய்வதற்கான சக்தி, பெரியவர்களை செய்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கெல்லாம் கிடைத்தது உங்களுடைய கூறுகளை மட்டுமே. அவருடைய அனுகிரகத்தோடு அந்த சிவலிங்கத்திற்கு பிரதிஷ்டையை நடைபெற்று கடாக புதீஸ்வர் என்று அபூர்வமான பெயர் வைத்து நல்ல கவலை கட்டியிருக்கிறீர்கள். புள்ளியார் ஊர்லேயும் கோவில் இருக்க வேண்டும். இந்த கோவிலில் நித்தியமாக பூஜை நடந்து இறைவனுடைய சந்தோஷத்தினால் நம்முடைய நல்லதே இறைவனுக்கு பூஜைகள்லாம், உற்சவங்கள், பஜனை, அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று நம்முடைய மனதிலே அந்த இறைவனை பற்றி ஞாபகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தினமும் 5 நிமிஷமாவது இறைவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் கோவிலை சொந்தமாக வைத்துக் கொண்டு அந்த பக்தியின் மூலமாக குழந்தைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள் அனைவரும் இறைவனுடைய அருளை பெற்று நல்லவர்களாக வாழ வேண்டும். இந்த இறைவன் எவ்வாறு குருவனுடைய கிருபையினாலே மென்மேலும் இந்த கிராமத்திலே நல்ல வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டு அனைவரும் மக்களாக இருக்க வேண்டுமா இறைவனுக்கு. ஜெய் ஜெய் சங்கர்.